படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கனால ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. மதுரை கல்யாண பிரியாணி வச்சுருக்காங்க. மதுரை கல்யாண பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எமோஷ்னலாக டச்சிங்காக இருந்தது. உண்மைக்குமே தேவையான படம். பெண்கள் எல்லாரும் சமையல் இன்ட்ரெஸ்டாக பண்ணணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்காங்க. நோ போரிங் அட் ஆல், நோ ஹீரோயிசம், நோ போரிங். நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரேம் டு ஃப்ரேம், சீன் டு சீன் ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க. நம்மளே ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அவங்க நடிப்பு வழக்கம் போல ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கான்செப்ட், லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இது இன்ஸ்பிரேஷன். நான் இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் இருக்கேன். அன்றைக்கி அதே மாதிரி இவளோட கனெக்ட் பண்ணிட்டே அந்த படத்தை பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். லவ் சீன் எது கொண்டு வந்து நோ, அது அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோ ஹீரோயின்னா லவ் சீன் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் ஆனாலும் லவ் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கேன். இந்த படத்தை நல்லா குடும்பத்தோட மக்கள் எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல மூவியாஜும் பாக்கலாம். எல்லா ஏஜும் ஃபேமிலியா வந்து பாக்கலாம். இதெல்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பாக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நயன்தாரா மேம் நடிப்பு எப்படி, எந்த அளவுக்கு இருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு லேடிஸ் கிளப், அதுலேருந்து வந்தோம். எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என்ன தேவையோ அது இருந்துச்சு சார். அவ்வளோ மேடம் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதாவது ஜெஃபா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கேரியர் எப்படி இருக்கும் அவங்களுடைய, அதாவது ரஜினி படத்தில் வரும்ல, நான் உளமாற சமைக்கிறேன்னு சொல்லி ஒரு படத்தில் வரும், அது மாதிரி அவங்க உளப்பூர்வமாக நடிச்சிருக்காங்க. நல்ல குடும்பத்தோடு பார்க்கலாம். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா20 பேர் சேர்ந்து வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. 75th மூவி ஆஃப் நயன்தாரா இஸ் மாசிவ் மூவி. எல்லாரும் பார்க்கணும். மாசிவ் மூவி. அவங்க வந்து அந்த ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. அவங்க இதுக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. பட் எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம்.